ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே நோஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கேஸ் ஸ்டவ்வில் எண்ணெய் பிசுக்கு அதிகமாக இருக்கும்போது எப்படி நம்ம க்ளீன் பண்ணலாம் அப்படின்ற டிப் தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா, உங்களுக்கு இந்த கேஸ் ஸ்டவ்வில் எந்த அளவுக்கு எண்ணெய் பிசுக்கு அதிகமாக இருக்குன்ட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். பாருங்கள், இப்போ நம்ம இதை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டவ்வோட ஸ்டாண்டை மட்டும் நம்ம தனியாக எடுத்துடலாம். இப்போ இதை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு நியூஸ் பேப்பராலேயோ இல்லாட்டி டிஷ்யூ பேப்பராலேயோ மேலே இருக்கக்கூடிய டஸ்ட்டெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். தேய்க்கும் போதே பார்த்திங்கன்னா, கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிங்கன்னா மேலே இருக்கக்கூடிய அழுக்கலாமோ நம்மளால் நியூஸ் பேப்பர்லேயே ரிமூவ் பண்ணிட முடியும். பாருங்கள், இந்த மாதிரி க்ளீனாக தொடச்சி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா, இதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன சைஸ் அளவுள்ள எலுமிச்சை பழமும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடாவும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த எலுமிச்சை பழத்தை இந்த சமையல் சோடாவில் டிப் பண்ணிவிட்டு நம்ம தேய்ச்சி விட்டுக்கலாம். தேய்ச்சி விடும்போது பார்த்திங்கன்னா, லைட்டாக அழுத்தம் கொடுத்த மாதிரி தேய்ச்சி விடலாம். அப்போ தான் லெமனில் இருக்கக்கூடிய ஜூஸும் வந்து வெளியில் வரும். நம்ம சமையல் சோடா சேர்த்துருக்கிறதுனால மைல்டாக நமக்கு நுரையும் வரும். பாருங்கள், இந்த மாதிரி பண்ணுறதுனால கொஞ்சம் கூட எண்ணெய் பிசுக்கு இருக்கவே இருக்காது. சூப்பராக நல்லா பளிச்சுன்னு ஆகிடும் ஒரு டைம்லேயே. இப்போ இந்த கேஸ் ஸ்டவ் ஃபுல்லாகவே இதே மாதிரி இந்த சமையல் சோடாவை தொட்டு இந்த லெமனால் தேய்ச்சி விட்டுக்கிறேன். இப்போ தேய்ச்சி விட்டுட்ட பிறகு ஒரு வெட் கிளாத்தால் இதை நம்ம தொடச்சி எடுத்துடலாம். பாருங்கள், உங்களுக்கு இப்போவே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். நல்லா சூப்பராக எண்ணெய் பிசுக்கெலாம் போயிருக்கு. உங்களுக்கு ஒரு வேளை எண்ணெய் பிசுக்கு ரொம்ப அதிகமாக இருந்தால், கடைசியாக நீங்கள் டிஷ்வாஷ் ஜெல் வச்சுட்டு ஒன் டைம் தேய்ச்சி விட்டு வாஷ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி தொடச்சும் எடுத்துடலாம். கடைசியாக இதை ஒரு தடவை ட்ரை கிளாத் வச்சு தொடச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக பளிச்சுன்னு ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டு கேஸ் ஸ்டவ்வில் எண்ணெய் பிசுக்கு அதிகமாக இருக்கும்போது இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். அதே சமயம் கேஸ் ஸ்டவ்வும் பார்த்திங்கன்னா நல்லா பளிச்சுன்னு மாறிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்